ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் கோர தாண்டவமாடிய புயல் பலர் மரணம். ஜெர்மனி உள்ளிட்ட வடக்கு ஐரோப்பாவை தாக்கிய மலிக் புயலால் இதுவரை 4 பேர் மரணித்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், பிரித்தானியா, டென்மார்க் மற்றும் வடக்கு போலந்து நாடுகளை இந்த புயல் தாக்கியுள்ளது. இந்த புயலால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வடக்கு ஐரோப்பாவில் கடுமையான ராட்சர அலைகள் எழுந்தன. இதனால் பொது போக்குவரத்து மூட வேண்டிய கட்டாய சூழல் உருவாகியுள்ளது. ஸ்காட்லாந்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் அபர்டீனில் மரம் விழுந்ததில் பரிதாபமாக 60 வயது பெண்ணொருவர் மரணித்து உள்ளார். சென்ட்ரல் இங்கிலாந்தில் 9 வயது சிறுவன் மீது மரம் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். பலத்த புயல் காரணமாக இங்கிலாந்து முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்குள்ள 13,000 வீடுகள் மின்சாரம் இல்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஒருவர் பரிதாபமாக மரணித்து உள்ளார், மேலும் இருவர் காயமடைந்தனர். தலைநகர் பாலின் அருகே உள்ள பிளீட்ஸ் நகரில் சனிக்கிழமை மாலை 58 வயதுடைய நபர் ஒருவர் மீது தேர்தல் சுவரொட்டி விழுந்ததில் மரணித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளன.